ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு வாணலி வச்சுருக்கேங்க, அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடு இறட்டுங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வர மல்லி சேர்த்திக்கோங்க. ஒரு 7 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 6 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்திக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முள்ளங்கி சேர்த்திக்கோங்க. நான் பெரிய முள்ளங்கியாக ஒன்று எடுத்து நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சட்னி தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது முள்ளங்கி குளிர்ச்சி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இது சளி பிடிக்காது. இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா சளி பிடிக்காது. இது ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி முள்ளங்கியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் புதினா, வெத்தலை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் சேர்த்துனா போதும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து வந்த பிறகு இப்போ ஒரு 1 துண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சட்னி இனிப்பு புளிப்பு, ரொம்ப இனிப்பு நம்ம போடலை. அந்த ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கூட இந்த வெல்லம் போடுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். காரத்தை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் சட்னி அரைக்கும் போது உப்பு சேர்த்திக்கிட்டேன், தேவையானாலும் உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூட அலசி ஊற்றிக்கோங்க. ஆனால் கெட்டியாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதில் வேணால் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்திக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிப்பூர் ரெடி பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். யூஸ்வலாக நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடல் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்தி அவ்வளோதாங்க. வரமிளகாய் ரெண்டு போட்டு தாளிப்பு சேர்த்திட்டேன். இப்போ நல்லா இது கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.